ஹலோ கைஸ், நான் உங்கள் பிரத்ஃபரம் பேடிஎம் பண்ணு சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, பிசியில் உள்ள ட்ரைவ்ஸை எப்படி ஸ்பிளிட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஸோ நீங்கள் விண்டோஸ் 10 யூஸ் பண்ணுறவங்களாக இருந்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு 2 ட்ரைவ்ஸ் இன்பில்ட்டாக கொடுத்துருப்பாங்க. ஒன்று சாஃப்ட்வேர் இருக்கும், ஒன்று மீடியா கேம் சாஃப்ட்வேர்ஸ் அந்த மாதிரி இன்ஸ்டால் பண்ணிக்கிறதுக்கும் சேவ் பண்ணிக்கிறதுக்கும் அந்த மாதிரி பர்பஸ்க்கு கொடுத்துருப்பாங்க. இது எப்படி நீங்கள் இன்னொரு டிரைவ் நியூவாக க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஜஸ்ட் விண்டோஸில் ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. டிஸ்க் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி ஒன்று ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை ஜஸ்ட் டேப் பண்ணிக்கோங்க. டேப் பண்ணிட்டு நீங்கள் எதை ஸ்ப்ளிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஜஸ்ட் அதை டேப் பண்ணிக்கோங்க. ரைட் கிளிக் பண்ணி ஷ்ரிங்க் வால்யூம் அப்படிங்கிற மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க, SHRINK வால்யூம்னு கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட்டு டேப் பண்ணிங்கன்னா அப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் எவ்வளோ ஸ்பேஸ் உங்களுக்கு நீங்கள் க்ரியேட் பண்ண வேண்டிய டிஸ்க்கு வேணும் அப்படிங்கிறத நீங்கள் செட் பண்ணிக்கணும். அதாவது MB செட் பண்ணிக்கணும். 1000 MBனா 1 GB. நான் இப்போ 10 GB க்ரியேட் பண்ணுறேன், அதனால் 10,000 MB கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு கீழே ஷ்ரிங்க் அப்படிங்கிற மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க, ஜஸ்ட் அதை டேப் பண்ணிக்கோங்க. புதுசாக ஒன்று ஓப்பன் ஆகிருக்கும். 10 GBனா முழுசாக 10 GB ஓப்பன் ஆகுது, 9.77 தான் ஓப்பன் ஆகும். ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா நியூ சிம்பிள் வால்யூம் இருக்கும். ஜஸ்ட் அது கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்துட்டிங்கன்னா நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. இதில் நீங்கள் டிரைவுக்கு பக்கத்தில் என்ன இ வேணுமா ஏ வேணுமான்னு இசட் வரைக்கும் A to Z எல்லாமே இருக்கும். எது ஒன்று செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா நியூ வால்யூம் அப்படிங்கிற மாதிரி வால்யூம் நேம் கொடுத்துருப்பாங்க. இதில் நீங்கள் என்ன நேம் வேணால் மாற்றி வச்சுக்கலாம். ஸோ நேம் வச்சதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் கொடுத்துட்டு ஃபினிஷ் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, ஜஸ்ட் அதை டேப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த 10 GB உள்ள ஃபோல்டர் ஃபார்மேட் ஆகும். ஃபார்மேட் ஆனதுக்கப்புறமா ஆட்டோமேட்டிக்காக அதுவாகவே ஓப்பன் ஆகும். இப்போ உங்களால் பார்க்க முடியும், நான் சாஃப்ட்வேர் அப்படிங்கிற ஒரு பேரில் ஓப்பன் பண்ணேன், சாஃப்ட்வேர் இ அப்படிங்கிற ஒரு ஃபோல்டரில் க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ இந்த வீடியோவில் தான் பிடிச்சிங்கன்னா தம்ஸ் அப், சப்ஸ்கிரைப், பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட வீடியோ உங்களுக்கு உடனே அப்டேட் ஆகும். Thank you for watching. Take care. Bye-bye.